உனக்கு பெரிய அண்ணா ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும்டா, ரெஸ்பெக்ட். என்ன பண்ணிட்டேன் சேகர், எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு போறா? நம்ம கண்ணு தெரிஞ்ச உலகம் ஒரு உலகம், நம்ம கண்ணுக்கு தெரியாத இன்னொரு பெரிய உலகம் இருக்குது. கல்லால முதலாளியா இருந்தீங்க, உங்களை போய் இப்படி சமையல் கட்டுல கஷ்டப்பட்டு வேர்க்க விறுவிறுக்க ஒரு சமையல் மாஸ்டர் வேலையை பார்க்க வச்சிட்டானே, நாலு பேர் பார்த்தா உங்களை என்னங்க நினைப்பாங்க? இப்படி உங்க தம்பி உங்களை அவமானப்படுத்தி பாக்கணுங்கிறதுக்காக வேணும்னே இந்த ஹோட்டலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்கோம். கூட பிறந்த அண்ணனையே இப்படி கஷ்டப்படுத்தி பாக்கணும்னு இப்படி எந்த பாசமான தம்பியாத நினைப்பாங்களா? ஆனா உங்க தம்பி நினைச்சிருக்கானே, அவனுக்கு உங்க மேல எவ்வளவு வெறுப்பும் ஆத்திரமும் இருக்குன்னு இப்ப வச்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்ப புதுசா புரியறதுக்கு என்ன இருக்கு? அதான் ஏற்கனவே புரிய வச்சுட்டு போயிட்டானே. இருந்தாலும் உங்களை இப்படி சமையல் வேலை செய்ய வச்சு பாக்குறத என்னால தாங்கிக்க முடியலங்க. இதுல என்ன இருக்கு? நான் என்ன வேற ஹோட்டலுக்கு போய் கூலி வேலையை செய்யறேன்? இது நம்ம ஹோட்டல் தானே, அவன் இல்லைன்னா இங்க எந்த வேலையும் நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கான்ல, அது அவன் தப்பு. யார் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த திருமுருகன் ஒத்தால நின்று எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இந்த திருமுருகன் ஹோட்டல நடத்திட்டு தான் இருப்பேன். மாஸ்டர், தம்பி மலித்தலைய கட் பண்ணியாச்சா? ஆ, கட் பண்ணி கொண்டு வாங்க. இந்தாப்பா. வெளி பாத்தே இருக்கு. என்ன வேலை, ஏன் அப்படி பாக்குற?